guys, what's up? Now AK and welcome to AK Plus YouTube channel. Wait a minute! ஆமால நம்ம சேனல் பேர் மஸ்கான்ல ஐயோ அதுவே மறந்துட்டேன் சாரி. ஓகே 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 ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வந்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அண்ட் ஒரு தம்ஸ் அப் அனுப்பிச்சுட்ருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன டாபிக் நீங்கள் வந்து பேச போகிறோம்னா ஸ்டாப் திஸ் ஹேபிட்ஸ். நான் சொல்ல போகிற ஹேபிட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வந்து நிறுத்திடுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு தானே நினைப்பீங்க. இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டாகிராம் தான் தூக்கி போட சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யா அஃப்கோர்ஸ் இது இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு குப்பை. அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் உங்களுக்கு முகம் தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க. அதில் வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபேக் பீப்பிள் தாங்க இருக்காங்க. நானே ஃபஸ்ட் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் இருந்தேன். நான் வந்து ரெக்டிஃபை பண்ணக்கப்புறம் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தேன். ப்ளஸ் நான் வந்து மெயினாக வந்தது அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு புரியல, அது வந்து ஒரு டாக்ஸிக், அது வந்து அடிக்ஷன். உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிட்டு இருக்குது. இது உங்களுக்கு யாருக்குமே இது அந்த தெளிவினஸ் புரிய மாட்டேங்குது. ரீல்ஸ் ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? அதே நம்ம இப்படி ரீல்ஸ் அமுக்கணும்னு வச்சுக்கலாம் தள்ளுறோம். சரி, இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு வீடியோ பார்த்துறேன், இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுமா அப்படின்னு தள்ளிகிட்டே இருப்போம். அப்படியே போயிட்டே இருக்கும், டைம் போயிட்டே இருக்குது. ஃபோன் எடுக்க ஆரம்பித்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் சரி பசிக்குது இல்லை தண்ணி தாங்க எடுக்குதுன்னு எடுத்தால் மணி ஒன்று ஆகிடுது. காலையில் 10 மணிக்கு எடுத்தால் மணி 1 மணிக்கு தான் நம்மளால் வந்து முடிக்க முடியும். ஸோ அந்த அளவு இந்த ரீல்ஸ்லாம் வந்து டைமை கடத்துது. அதனால் ஃபஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுன்னு எடுத்து. செகண்ட் ஒன், ஸ்டாப் வாட்சிங் பிடிஎஸ். இது நான் வந்து பர்சனலாக கேர்ள்ஸுக்கு தான் சொல்லுவேன். பிடிஎஸ் அதில் என்ன தான் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஆனரப்பட்ட பிடிஎஸ் சவுத் கொரியனில் தான் இருக்காங்க. அவங்க ஸ்டேட், அவங்க கண்ட்ரியோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? எக்ஸாம் வந்துடுச்சுன்னா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தக்கூடாது. இந்த பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு இந்த டான்ஸிங் இது வந்து நடத்தக்கூடாது. ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டபடாக இருக்காங்க. ஆனால் மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து பிடிஎஸ் பண்ண இருக்கிறதுல பிடிஎஸ்லே அதிக ஆர்மிஸ் வந்து இருக்கிறது, இப்போ மெம்பர்ஸ் இருக்கிறது வந்து இந்தியாவில் தான். அந்த ஒரு விஷயம் தெரியுங்களா? ஸோ பிடிஎஸ் வந்து பாருங்க, எப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கலாம், அதுக்குன்னு அதுவே வந்து பார்த்துட்டு இருக்குது. காலை ஏஞ்சா பல் விளக்குறது, சாப்பிட்றது, குடிக்கிறதுக்கெலாம் நோ சான்ஸ். அப்புறம் திரும்பி போய் ஃபோன் எடுக்குது, அப்படியே தட்டி ஏன் எதுக்கு? பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படி எதை யூஸ் பண்ண சொல்கிறேன்? நான் யூஸ் பண்ண சொல்கிறது ட்விட்டர். ட்விட்டரில் என்ன இருக்க போகுது? வேறு டப்பா குப்பை, அதில் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப 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 தப்பு. ட்விட்டரோட வேல்யூ உங்களுக்கு யாருக்குமே தெரியல. இன்றைக்கி ஒரு அதில் ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ட்விட்டர் எவ்வளோ வந்து சொல்லலாம். நம்மளுக்கு ட்விட்டரில் குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைப்பாங்க. யா இது நான் சொன்னது கூட இல்லை, அலி அப்தான்னு ஒரு யூடியூபர் சொல்லியிருக்கல, அவர் ஒரு கூட சொல்லியிருக்காரு. ட்விட்டரில் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ட்விட்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மறக்கடம் நம்ம ட்விட்டர் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்விட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். அண்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட்ஸ், இப்போ எனக்கு வந்து கோடிங் ரிலேட்டடான டவுட்டாக இருந்தால் அதில் தான் போய் கொடுப்பீங்க. இப்போ சப்போஸ் ட்விட்டரில் என்னோடய ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து நிறைய கோடிங் ரிலேட்டடான டவுட் கேட்டிருப்பேன். அது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கிடையாது. இதனால தான் நான் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். அண்ட் ஃப்ரீ ஃபயர், அந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் என்ன தான் இருக்குது? நான் என் தம்பி விளையாடிட்டு இருந்தேன், ஏன்டா இதை விளாட்ற அப்படின்னு கேட்டால் அதில் சுடுறது பிடிக்குதுன்றான். சரி சரி சொல்லிட்டு நானும் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தேன். அது என்ன சுட்டு அப்படி விளையாடுறதுல அவளுக்கு என்ன தான் அப்படி ஆசை? அப்படி என்ன தான்ப்பா பண்ணுறது? நான் தனியாக இருக்க மென்டல் ப்ரெஷராக இருக்கிறேன், ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணலாம். சரி அதுவும் பண்ணுறேன், ஓகே 1 மணி நேரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, பேலன்ஸ் இருக்க டைம் என் கோடிங் கற்றுக்கலாம். என் கோடிங்ன்றது நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க? கோடிங்ன்றதுலாம் இப்போதைக்கு பேசிக், நீங்கள் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணாலும் கோடிங் தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ கோடிங் வந்து மறக்காமல் தெரிஞ்சுக்கணும். கோடிங் படிக்கிறதுக்கான பெஸ்ட் ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னுமே வந்து நிறைய கவுண்ட்லாம் தாண்டணும். 100 கூட இன்னும் தாண்டல, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்தால் தான் பெய்டு ப்ரொமோஷன் வரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்கிறதா என்னோடய பர்சனல் யூஸுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அதுதான் வந்து நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். இதை வந்து ப்ரைடு வீடியோவை மட்டும் தயவு செஞ்சு நடிச்சிருந்தீங்க, அப்படி நடிச்சிங்கன்னா நான் பேசுகிற வீடியோ என்டையர் வீடியோவுமே வேஸ்ட் ஓகேங்களா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் கொடுத்துருக்கேன், ஸோ அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து HTML ஆரம்பிங்க. அது வந்து
அதுக்கு பற்றி நான் கோடிங்கிறதுக்கு தனியாக வீடியோ வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு அச்சுட்டு மேலே இருங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் எதாவது ரெஃபர் பண்ணுங்கள். பற்றி டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அதான் வரப்போது, கோடிங் பற்றியான ரிலேட்டடான வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நிறுத்திட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கனால போதும். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான், அதாவது காலையில் நான் 5:30 எழுந்திரிங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஈவினிங் வரைக்கும், அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் லேசினஸாக இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லி. நான் அவனும் 5:30 எழுந்தானா, ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா லேசினஸ் போகவே இல்லடா அப்படின்றான். லேசினஸ்ன்றது உங்களுக்குள்ளே இருக்க ஒருத்தவங்க. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணணும் இல்லை, லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும். நம்ம அதை பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் நம்ம செய்ய கிடையாது. நான் இதுலேருந்து ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன், அப்பா இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி அன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அப்படி இப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக ஃபஸ்ட்டு ரீல்ஸ் பக்கம் தான் போகிறீங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட்டிங்கை குறைங்க, அப்புறமா இன்ஸ்டாகிராமை அப்படியே சும்மா அப்படியே உள்ளே போய்ட்டு வருவாங்க, அப்புறம் அன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வர கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஒரே அடியாக வந்தனா அப்புறம் அவ்வளோதான். ஸோ அதனால் இதுதான் இந்த வீடியோட மெயின் விஷயம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம சேனலில் கோடிங் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் வருப்பது. ஓகே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணியிருப்பீங்க என்னது தான் வச்சுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அது பக்கத்தில் ஒரு பெல்லைக்கை நான் ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.